அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படும் கணித பகுதிகளுக்கு எவ்வாறு எளிய முறையில் ஃபார்முலா பயன்படுத்தாமல் விடை காண்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 6 ஆண்டுகளில் 4 மடங்காகிறது எனில் அது 64 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இது போன்ற கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கணக்கு கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எளிய முறையில் இந்த கணக்கிற்கு விடை காண்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க? 6 ஆண்டுகளில் 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 6 ஆண்டு = 4 மடங்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பரை ஃபுல்லாக கூட்டிகிட்டே வரணும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற நம்பருக்கு ஃபுல்லாக வர்க் எண்களை வந்து கண்டுபிடிச்சிட்டே வரணும். அவ்வளோதான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 6 ஆண்டு, அதுக்கடுத்து எத்தனை ஆண்டு வரும்? 6 கூட 6 கூட்டினா 12 ஆண்டு. அப்போ 12 ஆண்டு இதோடைய வர்க்கம் என்ன? 4 × 4 = 16. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட 6 கூட்டினா திரும்ப 6 கூட்டினா எத்தனை ஆண்டு வரும்? 18 ஆண்டு. ஸோ 18 = 16. அப்போ 4 × 4 × 4 அப்போ 4 × 16, 14 × 4 எத்தனை? 64. அப்போ 64 அப்படிங்கிற மடங்கு வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுது? 18 ஆண்டுகள். அப்போ இந்த கணக்குக்கு விடை என்ன? 18. ஸோ இது மாதிரி எளிமையாக நம்ம இந்த கணக்கு விடை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து 18 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் அது 27 மடங்குகளாக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னு, ஆண்டுகளை வந்து லெஃப்ட் சைடு எழுதிக்கணும். அப்போ 5 ஆண்டுகள் = எவ்வளோ மடங்கு? 3 மடங்கு. அதுக்கடுத்து என்ன? 5 கூட 5 கூட்டணும். அப்போ கூட்டணும் என்ன வரும்? 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் = 3 என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 × 3 அப்போ எத்தனை வரும்? 3 × 9. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? 10 கூட திரும்ப 5 கூட்டிக்கிறேன்னு. அப்போ 15. இப்போ 15 அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? திரும்ப 3 × 3 × 3 3 × 9 = 23 27. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? 27 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் தேவை? அப்போ 27 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் தேவை? 15 ஆண்டுகள். ஸோ இந்த கணக்கான விடை என்ன? 15. ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் 32 மடங்குகளாக மாற எத்தனை வருடங்கள் ஆகும்? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இதை நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் சைடு வந்து 5 அப்படின்னு குறிச்சிக்க போகிறோம். அப்போ லெஃப்ட் சைடில் வந்து 5 ஆண்டுகள் = எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை மடங்கு வரணும்னு நமக்கு? 32 மடங்கு வர வரைக்கும் நம்ம இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பண்ணணும். ஸோ 5 கூட்ட வேண்டும். அப்போ 10 வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஒன்று? 2 × 2 = 4. அதுக்கடுத்து என்ன ஒன்று? 15. ஸோ 15 அப்படின்னா 2 × 2 × 2 = 2 × 2 = 4 × 4 = 8. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? திரும்ப 20. ஸோ இதில் என்ன பண்ணணும்? 2 × 2 × 2 × 2. அப்போ 2 × 2 = 4 × 4 = 8 × 2 = 16. திரும்ப என்ன பண்ணணும்? 5 கூட்டணும். அப்போ 25. அப்போ என்ன பண்ணணும்? 2 × 2 × 2 × 2 × 2. அப்போ 2 × 4 = 4 × 8 = 8 × 2 = 16 × 16 = 32. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 32 மடங்கு வந்துருச்சு. அப்போ 32 மடங்கு வரணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் தேவை? 25 ஆண்டுகள்.